ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஸ்டடிக்கு ஆசை சரியில்லை. இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிடச்சி ஒரு சில அப்டேட் இங்கே பார்க்கலாங்க. ஸோ அகைன் வந்து போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக் வருது. இந்த இடத்துல நம்ம ரவி இருக்காங்க, நம்ம முத்தோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் இருக்காங்க. அதே மாதிரி அப்கமிங் சிட்டி அண்ட் சத்யாவோட ட்ராக்குமே வருது. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிடச்ச ஒரு சில அப்டேட் உங்களுக்காக இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி எபிசோடில் அகைன் நம்ம ரோகிணியோட ஃப்ராடத்தனம் வந்து இல்லை உள்ளே வருது. ஒரு வழியாக ஜீவா கிட்டேருந்து அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிடுறாங்க. கொடுத்தது 27 லட்சம், வாங்கினது 30 லட்சம், வட்டி போட்டு வாங்கிட்டாங்க. ராகினியை லேசாலாம் இடப்படக்கூடாது, வேற லெவல் திருத்தாளங்கடை வேலையெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ அந்த பணத்தையும் வாங்கிறாங்க. இந்த இடத்துல எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் நம்ம முத்து அண்ட் மீனாவோட ட்ராக் கொண்டு வந்தாங்கிறதுக்கு அதில் ஒரு காரணம் இருக்குது. ஸோ முத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சாட்சி கையெழுத்து போட்டிருக்காரு. யாருக்கு போகிறோன்னே தெரியாமல் சாட்சி கையெழுத்து போட்டிருக்காரு. இந்த கையெழுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வச்சு தான் ஃப்யூச்சரில் ட்ராக்கும் போகும். ஏன்னா அவங்க வந்து பணத்தை ஜீவாக்கிட்டேருந்து வாங்கிட்டாங்க. அந்த விஷயத்தை வீட்டில் சொல்லவே இல்லை. நம்ம ரோஹிணியோட அப்பா தான் வந்து அமௌண்ட் போட்டு தான் வந்து வீட்டில் சொல்ல சொல்லிடுறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப ஜீவாக்கிட்ட வந்து வாங்கின அமௌண்ட்டே இல்லாத மாதிரி வந்து காமிச்சிடுறாங்க. ஏன்னா அந்த ஜீவாக்கிட்ட வந்து வாங்கினா 3 பங்காக பிரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி என்ன லெவலில் பிளான் போடுறாங்க பாருங்கள். இந்த ரோஹிணி உங்களோட முகம் எப்போ கிளியும் அப்படின்னு சொல்லி தான் நம்பிக்கிற இருக்கோம். ஆனால் டாக்டர் இப்போதைக்கு வந்து முகத்திரை கிளிக்க மாட்டார் போல், அவங்க ரொம்ப சேஃபாக வச்சுட்டு போகிற மாதிரியே வச்சுட்டு போயிட்டுருக்காரு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா கனடா போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த பணத்தை எடுத்து போய் கனடா அப்ளை பண்ணுறதுக்காக போகிறாங்க. இனிமேல் போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால தான் இதுமாரி 30 லட்சத்தையும் வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் வீட்டுக்கு போகிறாங்க. பட் இதில் நம்ம முத்து சரியான கேள்வி கேட்டிருக்காங்க, எப்படியும் அதை சமாளிச்சிருவாங்க. முத்து போட்ட இந்த கையெழுத்து வச்சு தான் ஃபியூச்சரில் ஜீவா கிட்ட வாங்கின அமௌண்ட்டுக்கான ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள் எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சு விடுச்சு எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.